வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான ஒரு கிரிப்டோ கரன்சியோடைய எக்ஸ்சேஞ்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இதில் வந்து நமக்கு எம்ஐசிஎஸ்னு காயினை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எங்கள் பாருங்க, எனக்கு 185 காயின் வந்திருக்கு. ஓகே, இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதோடைய லிங்க்கை நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ண பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். விகோனாமிக்ஸ் காயின் பேர், வெப்சைட் நேம் விகோனாமிக்ஸ்.io. இதில் போய்ட்டு நம்முடைய ஃபுல் நேம் ப்ளஸ் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு ஃபில் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தோன்னே நம்முடைய கொடுத்த மெயில் ஐடிக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வந்திருக்கும். நம்முடைய மெயிலை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு லிங்க்கு அது ஓடிபி வந்திருக்கும். ஸோ இந்த ஓடிபியை வச்சு நம்ம லாகின் பண்ணோமா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, இப்போ என்னுடைய மெயில் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், வெரிஃபிகேஷன் கோட் நம்முடைய மெயில் ஐடிக்கு வந்திருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த வெப்சைட்டில் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, அதாவது இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, அதாவது ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் இருக்குது, ப்ளஸ் ஆப்பிள் ஐஃபோன்லேயும் இருக்குது, ஆப்பிள் ஸ்டோர்லேயும் இருக்குது, கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது. ஸோ இது ஒரு ட்ரஸ்டடான வெப்சைட்டு ஆப்பு. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோ நம்முடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, இப்போ நாம் வந்து ஆப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிக்கிறோம். டவுன்லோட் பண்ணணும், இந்த மாதிரி இங்கிலீஷ் வியட்நாம் ரெண்டு லாங்குவேஜ் இருக்கும். நாம் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கண்டினியூ கொடுக்கலாம். கண்டினியூ கொடுத்தோன்னே நம்முடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். இங்கே பாருங்கள், சைன்இன் சைன்அப் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நான் போய் அதை இப்போ சைன்இன் செலக்ட் பண்ணிக்கலாம். நாம் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நம்ம சைன்இன் பண்ணிக்கலாம். சைன் பண்ணி முடிச்சோன்னா நமக்கு வந்து ஒரு 5 காயின்ஸ் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம அதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி வச்சு நம்ம லாகின் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், எனக்கு யுவர் எம்ஐசிஎஸ் 50 காயின்ஸ் கொடுப்பாங்க சைன்இன் பண்ணுவேன். நமக்கு 50 காயின்ஸ் வந்திருக்கு சைன்அப் போனஸாக. அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் போய் நாம் வந்து இங்கே ரிவார்ட்ஸுங்க ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கீழே செகண்ட் ஆப்ஷன், அந்த ரிவார்ட்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். டெய்லியும் போய் நாம் கிளைம் பண்ணும்போது ஒவ்வொரு நாளைக்கு 5 காயின்ஸ் கொடுக்குறாங்க. டே 1 டே 7 வரைக்கும் இன்றைக்கி நான் ஒரு 5 காயின்ஸ் சைன் அப் பண்ணுறேன். இப்போ எனக்கு 5 காயின்ஸ் கிடைக்குது. இதே மாதிரி நீங்கள் டெய்லியும் போய் நீங்கள் ரிவார்டில் போய் கிளைம் பண்ணிக்கலாம். கம் பேக் டுமாரோ டு கெட் எம்ஐசிஎஸ்ன்னு இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ரெஃபரல் லிங்க்லையும் நாம் இந்த காயின்ஸை ஏர்ன் பண்ணலாம். ப்ளஸ் வந்து டெய்லியும் அவங்க டாஸ்க் மாதிரி கொடுப்பாங்க. அந்த மிஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணாலும் இதில் நம்ம நிறைய காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாம். இங்கே பாருங்கள், மிஷன் இருக்குது பாருங்கள், ஹார்ட்னு ஒரு ஆப்ஷன். மிஷனில் போய்ட்டு இங்கே கிட்டத்தட்ட ஒரு 7-8 மிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மிஷனில் வந்து நாம் வந்து இந்த எம்ஐசிஎஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு டெய்லி ஒரு மிஷன் தான் நம்மளால் பண்ண முடியும். ஒரே நாள் 7 மிஷன் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ மிஷன் ஒன்று நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் மிஷன் 1 கிளிக் பண்ணிட்டேன். இதில் கிட்டத்தட்ட ஒரு 95 காயின்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஜஸ்ட்டு போய் அங்கே ரிசீவ்னு கொடுத்தா போதும். நம்ம போய் இங்கே டெலிகிராம் சேனல் ஓப்பன் ஆகிடும். அவங்க டெலிகிராம் சேனலில் அதில் போய் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டால் போதும். ஜாயின் பண்ணிவிட்டு ஹாய்னு ஒரு மெசேஜ் அப்படி டைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ நான் பேக் வரேன். இப்போ எனக்கு காயின்ஸ் ஆட் ஆகிருக்கும். இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7 டாஸ்க் கொடுத்துருக்காங்க. கெட் 10 எம்ஐசி, ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் 10 எம்ஐசி கொடுக்குறாங்க, எம்ஐசிஎஸ் கொடுக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 டெலிகிராம் சேனல், 5 டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்காங்க. இந்த 5 டெலிகிராம் சேனலையும் நம்ம போய் என்னை ஜாயின் பண்ணும்போது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஒரு 20 எம்ஐசி இப்போ வந்திருக்கு. இங்கே பாருங்கள், எனக்கு 25 எம்ஐசி கெயின் ஆகிருக்கு. இன்னும் டாஸ்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. ஆட் ஆயிருக்கா இல்லையான்னு பார்த்தா நான் வெளியே வந்த மாதிரி நான் இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மிஷன் 1 போகிறேன். 95 எம்ஐசின்னு எனக்கு 100% கிடைக்கல. ஸோ இப்போ 2 டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண நமக்கு ரிசீவ்டுன்னு ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ இப்போ லைவாக நான் மொத்த டாஸ்க்கு நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் 95 எம்ஐசிஎஸ் எடுத்து காட்டுறேன். ஓகே, நம்ம இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஜஸ்ட்டு நம்ம டெலிகிராம் சேனல் போய் ஜஸ்ட்டு சைன்அப் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த எம்ஐசி காயினுடைய வேல்யூ வந்து ஃப்யூச்சரில் ஹை லெவலில் கிடைக்கும். ஸோ நம்ம இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம சைன்அப் பண்ணுறதால் நமக்கு வந்து ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் நாம் நிறைய அமௌண்ட்டை கெயின் பண்ணலாம். இது என்னென்னா ஜஸ்ட்டு கீழே ஒரு டன் ஆப்ஷன் இருக்கும், அந்த டன்னை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நாம் வந்து இந்த அதாவது இந்த வெப்சைட்டை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுமா இல்லைன்னு கேட்குறாங்க. ரீட் வி டாக்குமெண்ட் ஹார்ட்னு இருக்குது, அவ்வளோதான்.
இப்போ வந்து ட்விட்டரில் போய் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ட்விட்டரில் ஃபாலோ பண்ணால் நமக்கு 30 MSCs கிடைக்குது. நம்மளுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் டைரெக்டாக ஓப்பன் ஆகிடும். அதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் கூகுளில் சைன்அப் பண்ணி வச்சுருந்தா ஓப்பன் ஆகிடும். சைன்இன் பண்ணி வச்சுருந்தா ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபாலோ பண்ணிடுறேன். இப்போ பேக் வரலாம். இப்போ ஓவராலாக மொத்த MISCS காயின்ஸும் எனக்கு ஆட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, எல்லா டாஸ்க்கும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது, கேப்சா லிமிடெட் டாஸ்க்கு, அது ப்ராசஸிங்கில் இருக்குது. ஓகே, இப்போ பேலன்ஸ் கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு ஆட் ஆகிடும் பாருங்கள். ஓகே பாருங்கள், 85 MSCS கிடச்சிருக்கேன். அந்த 10 MSCS வந்து அந்த ப்ராசஸில் இருக்கல, அது நமக்கு கம்ப்ளீட் ரிசீவ் ஆனால் நமக்கு அதுவும் ஆட் ஆகிடும். இப்போ இந்த மிஷினில் மட்டும் நம்ம என் பண்ண முடியாது. இன்னொரு வகையான, அதாவது இந்த மிஷினில் மட்டுமே நம்ம என் பண்ணலாம் நான் சொல்ல, இன்னொரு ஆப்ஷன் இருக்குது என் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்த ஆப்ஷன் போகலாம். அடுத்து நம்ம எந்த வகையில் நம்ம என் பண்ணலான்ட்டு இந்த காயின்ஸை ஃப்ரீயாக. ஓகே, இப்போ நம்ம பேக் வந்துடுவோம். மிஷன் சொல்லியிருந்தேன், இப்போ ரிவார்ட் சொல்லியிருந்தேன். நான் மிஷனில் என் பண்ண சொல்லி ரிவார்டு இல்லை என் பண்ணது நான் சொல்லியிருந்தேன். இப்போ இன்னொரு ஆப்ஷன் இருக்குது கீழே, இந்த ரிவார்ட்ஸ் பேஜில் ஓப்பன் பண்ணி கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது சர்வே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். சர்வே பண்ணும்போது நமக்கு 50 காயின்ஸ், கிட்டத்தட்ட 50 MSCS காயின்ஸ் அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள், ஓவராலாக நமக்கு வந்து 135 MSCS காயின் ஆட் ஆகிருக்கு. அதான் 85 காயின், அப்புறம் நமக்கு அது போனஸ் ப்ளஸ் 5 காயின் ஆட் ஆகிடுச்சிங்களா, மொத்தம் 135 காயின் ஆட் ஆகிருக்கு. இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் டீட்டெயிலாக, ரெஃபரல் ப ஒவ்வொரு, அதாவது இன்வைட் எ ஃப்ரெண்டு, ஒரு ஃப்ரெண்டு நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 MSCS காயினு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இந்த பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இன்வைட் எ ஃப்ரெண்ட், 100 MSCS காயின், வெரிஃபைடு அக்கௌண்ட் இஸ் வெரிஃபைங் அக்கௌண்ட் இஸ் ரிக்வைர்டு. அவங்க வந்து வெரிஃபை பண்ணியிருக்கணும் அக்கௌண்ட்டு, அப்போ தான் அந்த 100 காயின் உங்களுக்கு ஆட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி அட்டண்டன்ஸ் பண்ணுறதுக்கு போ, அதான் நம்ம டெய்லியும் போய் நம்ம சைன் அப் நம்ம ஓப்பன் பண்ணாமல் ஆப்பை 2 காயின் ஆட் ஆகுது. இந்த சர்வே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட 50 காயின் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், கம்ப்ளீட் சர்வே, கம்ப்ளீட் த சர்வே இங்கே இருக்குது பாருங்கள், அதுக்கு 50 காயின் கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல, அதுக்கு நமக்கு ஒரு 50 காயின் ஆட் ஆகிடுச்சு. இதை நமக்கு ஆட் ஆகிடுச்சு ஆல்ரெடி, வெரிஃபைட் அக்கௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டு பாருங்கள், ஒரு அக்கௌண்ட் வெரிஃபைட்னு இருக்குது. இப்போ கீழே செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், சர்வே ஆப்ஷன். இப்போ அந்த சர்வே ஆப்ஷனை நம்ம பண்ண போகிறோம். ஸ்டார்ட் த சர்வே கொடுக்கலாம். இந்த சர்வே வந்து நீங்கள் 100% கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கு 50 காயின் ஆட் ஆகும், இல்லைனா ஆட் ஆகாது. நீங்கள் சர்வே வந்து 100% முழுசாக முடிச்சிருக்கணும். நீங்கள் ஏதாவது இதில் கிட்டத்தட்ட ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, 4 சர்வே, கிரெடிட் ஹிஸ்ட்ரி, பர்சனல் ப்ரொஃபைலு, ஃபினான்ஸ், இந்த மாதிரி. அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ், நான் ஃபஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது, அதனால் சீக்கிரம் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறேன். சர்வேவை நான் லைவாக பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எனக்கு அந்த 50 காயின் உடனே ஆகிடாது இன்ஸ்டண்ட்டாக. உடனே நீங்கள் இதில் வந்து யோசிச்சு ஆன்சர் பண்ண அவசியம் இல்லை. சர்வேனா நம்மளுடைய இஷ்டம் தான் ஆன்சரு, நமக்கு என்ன ஆன்சர் தோணுதோ அதை பண்ணிகிட்டே போகலாம், கண்ணு மூடிட்டே போகலாம். நம்ம எதையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் படித்து பண்ணணும்னு அவசியம் இல்லை, டக்கு டக்குன்னு கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கா, நீங்கள் போயிட்டே இருங்க. ஓகே, இப்போ நான் வந்து சர்வே முழுசாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த சர்வேஸ் ஏதாவது இந்த கேட்டகரி சர்வீஸ் வந்து 100% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் ரிமைனிங் 3 சர்வே ஆப்ஷன் இருக்குது. இந்த 3 சர்வே ஆப்ஷன் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாலும் நமக்கு 50 காயின்ஸ் வந்துடும். இங்கே கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்களா. இப்போ அடுத்து நான் வந்து கிரெடிட் ஹிஸ்ட்ரி சர்வே எடுக்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு 7 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, டக்கு டக்குனு போட்டு போயிடலாம் ஆன்சரை. ஓகே, இப்போ இந்த சர்வே நம்ம பாருங்கள் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த சர்வே இங்கே பாருங்கள், கங்க்ராச்சுலேஷன், சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் செய்த சர்வே வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் இன்னும் 2 சர்வே இருக்குது, பர்சனல் ப்ரொஃபைல், ஃபினான்ஸ் இருக்குது. இப்போ பர்சனல் ப்ரொஃபைலில் போய் பார்க்கலாம். பர்சனல் ப்ரொஃபைல் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணோம், அவ்வளோதான்.
டீட்டெயில்ஸ் என்ன, இந்த சர்வே வந்து கம்ப்ளீட் ஆகிடும் சக்ஸஸ்ஃபுல்லாக. இதில் வந்து ரெண்டு இருக்குது, கீழே இன்னொன்று ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ரெண்டுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அந்த பர்சனல் இதில் இந்த சர்வே முடிச்சு இன்னொரு சர்வே இருக்குது. ஸோ இந்த சர்வே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். பர்சனல் இன்ஃபர்மேஷனில் ஒரு 15 குசிட்டு இருக்குது. ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணிட்டு இதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நமக்கு மூணாவது சர்வே கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த சர்வை நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, இதுவும் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக ஃபினான்ஸுன்ற ஒரு சர்வே இருக்குது, ஃபினான்ஸ் சர்வே எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 13 க்வெஸ்சன் இருக்குது, 13 க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த சர்வே நம்ம முடிச்சிடும். இப்போ சர்வே வந்து 100% நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடும். இப்போ நம்ம பேக் வந்து பார்க்கலாம், நமக்கு வந்து காயின் ஆட் ஆகிருக்கா இல்லையான்னு. 50 காயினு கொஞ்சம் ரீலோட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆட் ஆகும் காயின்ஸு. ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், யுவர் எம்ஐசிஎஸ் காயின் 185 எம்ஐசிஎஸ் ஆட் ஆகிருக்கு. நமக்கு வந்து 135 காயின் இருந்தது ஆல்ரெடி, இப்போ வந்து ஒரு 50 எம்ஐசிஎஸ் ஆட் ஆகிருக்கு. மொத்தம் 185 எம்ஐசிஎஸ் ஆட் ஆகிருக்கு. அது மட்டும் நம்மளுடைய ரெஃபரல் லிங்க்கு இங்கே இருக்குது பாருங்கள், ரெஃபரல் யூஆர்எல் இருக்கும், ரெஃபரல் கோடும் இருக்குது. இப்போ ஓப்பனாக இருப்பாங்க, என்ன ரெஃபரல் கோடும் இருக்குது, ரெஃபரல் யூஆர்எல் இருக்கும். உங்களுடைய ரெஃபரல் யூஆர்எல் ரெஃபரல் கோட் வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஜாயின் பண்ணுங்கள், அதனால் உங்களுக்கும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே.